சுவாமியே சரணமையப்பா, நாம் சபரிமலையுடைய ரகசியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். விரதமுறைகளுக்கு முன்பாக, கண்டிப்பாக விரதமுறைக்கு பின்னாடி போவோம், இப்போது விரதமுறைக்கு முன்பாக நாம் ஐயப்பனுடைய ரகசியங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது, பந்தள ராஜாவுக்கு பல அமைச்சர்கள், அந்த அமைச்சர்களிலே ஒரு அமைச்சர் சிவபெருமானால் நியமிக்கப்பட்டவர். அந்த அமைச்சர் அவர் எழுதிய புத்தகம் ஒன்று, அதாவது ஐயப்பன் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே அவர் எழுதின புத்தகம் பூதநாத மகாத்மியம் என்ற ஒரு அற்புதமான புத்தகம் இன்றைக்கும் பந்தள அரண்மனையிலே இருக்கிறது. அது வந்து இந்த பிரிண்டட் ஃபார்மில் இருக்காது, இருக்க முடியாது, வாய்ப்பில்லை. அது வந்து ஓலையிலே அந்த அமைச்சரால் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் உங்கள் விரத முறைக்கு வரேன். நீங்கள் கேட்டீங்கல்ல சார், இந்த விரத முறைகளுக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற பந்தளத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பல சாமிகள் நினைக்கலாம். இப்போ நான் அதுக்கு வரேன். இந்த விரத முறைகள் எல்லாம் ஐயப்பனால் உபதேசம் செய்யப்பட்டு அந்த ஓலை அந்த ஓலை புத்தகத்திலே பந்தள நாட்டின் ராஜாவின் அமைச்சராக இருந்த ஒருவர் எழுதின அந்த புத்தகம் இன்றைக்கும் பந்தள இருக்கிறது. இதை விட ஒரு பெரிய சாட்சி வேணுமா? நிறைய பேர், பல பேர் விதண்டாவாதத்திற்காக பேசுகின்றவர்கள், ஐயப்பன் விரத முறையை வந்து யாரோ குருசாமி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க சார், அதனால் அதை வந்து நம்ம எப்படி சார் பின்பற்ற முடியும், ஐயப்பனே சொன்ன விரதம் முறையாது அப்படின்னு பல பேர் கேட்கலாம். ஆனால் அதிலே மறைந்திருக்கும் உண்மை என்னவென்றால், இந்த விரத முறைகள் அத்தனையும் ஐயப்பனால் சொல்லப்பட்டவை என்பது உறுதியான விஷயம். இதை பந்தளத்திலே பந்தளராஜாவின் அமைச்சராக இருந்த ஒருவர் இதை புத்தகமாக பதிவு செய்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அந்த புத்தகம் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அது எல்லாரும் அந்த புக்கை பார்க்க முடியாது. அது தேவரகசியம். அமைச்சரால் எழுதப்பட்ட ஓலை ஐயப்பரை பற்றி இன்றைக்கும் பந்தள அரண்மனையிலே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதனால தான் பந்தளராஜா குடும்பத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு அந்த கோவிலில். அவர்கள்தான் ஐயப்பனுக்கு போட்ட ஆபரணங்களை இன்றைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் இந்த மகர சங்கராந்தி அன்று பந்தள அரண்மனையிலிருந்து, அதாவது பந்தளத்திலிருந்து அந்த ஆபரணங்கள் கிளம்பி, உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நடைமுறையில் நீங்கள் பார்க்கின்ற விஷயங்கள். ஒவ்வொரு வருடமும் நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஆபரண பெட்டி மேல் கருடன் வருவது, 18-ஆம் படிக்கு போகிறது, போய் சேர்றது, கோலாகலமான கண்கொள்ளா காட்சி. அந்த காட்சியை கண்டவர்கள் கோடிக்கணக்கான ஐயப்பன்மார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை. அது போய் ஐயப்பனுக்கு அந்த பந்தளராஜா கொடுத்த, அதாவது பந்தளராஜா கொடுத்த என்பதை விட இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஏதோ ஆபரண பெட்டி வருது, டான்ஸ் ஆடிட்டு வராங்க, மேலே கருடன் வருது, கருடன் வருது, யாரால் அங்கே வர முடியும்? இப்போது நம்ம மனிதர்களே நம்ம டைத்தை கீப்பப் பண்ணுறதில்ல, நம்மளே நேரத்தை சரியாக பராமரிக்கிறதில்ல. 2 மணிக்கு வாங்கினா நம்ம 2.5 மணிக்கு தான் போகிறோம், 3 மணிக்கு வாங்கினா 4 மணிக்கு தான் போகிறோம். ஆனால் அந்த சரியாக அந்த ஆபரணம் எடுக்கப்படுகின்ற நேரத்திலே, அந்த ஆபரண பெட்டி ஊர்வலமாக கிளம்பும் நேரத்திலே சரியாக ஒரு கருடன் அது மேலே காவலாக வருது அப்படின்னா, ஒரு கருடனுக்கு யார் டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இறைவன் ஒருவரால் தான் முடியும் என்பது சத்தியம். அப்போது இதெல்லாம் ஐயப்பனுடைய வாழ்க்கையை, நமக்கு ஐயப்பன் உயிரோடு இருக்கிறார் என்பதை சித்தரிக்கின்ற விஷயங்கள். இதை நம்புகிறவர்கள் நம்புறவனுக்கு தான் கடவுள், நம்பாதவனுக்கு கல், அதான் பழமொழி. அதனால் நாம் இதை நம்பித்தான் ஆக வேண்டும். அதுவும் என்னுடைய பக்தர்கள் அத்தனை பேரும் விரதம் இருந்து 42 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து மலைக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்? நமக்கு நல்லது கிடைக்கணுன்றதுக்காக போகிறோம். அந்த பந்தளத்திலே பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயப்பன் விக்கிரகம் இன்றைக்கும் இருக்கிறது. அதனால தான் நான் எல்லா சாமிமார்கள்ட்டையும் சொல்கிறேன், கண்டிப்பாக பந்தளத்திற்கு செல்ல வேண்டும். சரி, பந்தளத்துக்கு போனால் போருமா? பந்தளத்தை சுற்றி ஒரு முக்கியமான 2 இடங்கள் இருக்குது. அது என்ன இடம் நீங்கள் கேட்கலாம், ரொம்ப முக்கியமான இடங்கள். அதிலே ஐயப்பன் நேரடியாக இருந்த இடங்கள், அது என்ன இடம்? ஒரு நல்ல பாடல் ஒலிபரப்பாக இருக்கிறது, அந்த பாடலை கேளுங்கள். மீண்டும் இந்த விஷயத்திற்கு நாம் நாளை போவோம். வணக்கம். சுவாமி சார், நடையா நடந்து வந்தோம்,
ஐயப்பா எங்க உறவ மறந்து வந்தோ உன் பொன்னான சபரிலே எங்களுக்கு தோணும் கருத்தை எல்லாம் ஒன்னா தொகுத்து வச்சோ எங்க வழிநடையின் பாட்டுக்குள்ளே புலியேறி போறவரே ஐயா நில்லுமையா நானும் வாரே அந்த நீலிமலை கடினம் ஐயா ஐயப்பா அப்போ எங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்தா போதும் அப்பா மலையாள தோட்டத்தில் ஐயப்பா தொடசி செடி பூத்திருச்சு ஐயப்பா நீ மலை இறங்கி வந்தாக்கா ஐயப்பா உனக்கு மடி நிறைய பறிச்சுட்டாரா ஐயப்பா மலையாள
வழி நடையின் பாட்டுக்குள்ளி புலியேறி போறவரே ஐயா இல்லுமையா நானும் பாரேன் அந்த நீலிமலை கடினம் ஐயா ஐயப்பா கை கொடுத்தா போதும் அப்பா.